Hi friends, welcome to CNR English Academy இன்றைக்கி வீடியோவில் எஸ்ஜிடி நியமன தேர்வு paper 2 பேப்பர் டூவோட இங்கிலீஷ் சப்ஜெக்டோட எக்ஸ்பெக்டிங் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டாபிக்ஸோட கர்டசி பார்த்திங்கன்னா எல்லாமே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எஸ்சிஆர்டி புக்ஸ் இப்போ இருக்கக்கூடிய இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய topics syllabusல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அவர் ஆகக்கூடிய டாபிக்ஸு ஆன் தட் ஃபைண்ட் அவுட் move டூ த to the topic. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒரு யூனிட்டில் ப்ரோஸில் எப்படி படிக்கணும் போயமில் எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணணும் சப்ளிமெண்ட்ரியில் எப்படி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் டாபிக்ஸ் எப்படி வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்து டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க முப்பது கேள்விகள் கேட்பாங்க இல்லைங்களா அதில் எந்தெந்த மாதிரி டாபிக்ஸில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றதோட மெயின் டாபிக்ஸ் பார்க்குறோம் ஸோ ஆஸ் ஏ யூனிட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ப்ரோஸு போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரியாக பிரியுது அண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரோஸ் பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் டைட்டில் நேமு ஆத்தர்ஸ் இன்ஃபோ அதில் இருக்கக்கூடிய டூயனோ பார்ட்டு க்ளோசரி இது எல்லாமே வந்து கவர் பண்ணணும் அண்டு போயம் பார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த நாலு இன்ஃபர்மேஷனும் கவர் பண்ணுவீங்க அண்ட் சப்ளிமெண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் டைட்டில் நேமு அதே மாதிரி ஆத்தர்ஸ் இன்ஃபோ டுயனோ அண்டு க்ளோசரி பார்ட்டு இது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணுவோம் இது வந்து இப்போ முப்பது கேள்வி இருக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கேள்விகள் நம்ம இதுலேயே வந்து எதிர்பார்க்கலாம் அதில் எப்படி எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்தந்த டாபிக் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பன்னெண்டு ப்ளஸ் ஒரு பதினெட்டு முப்பது ஆகுதுங்களா அந்த பதினெட்டு கேள்விகள் பார்த்தீங்கன்னா கிராமர் ரிலேட்டடானது ஈஸியாக இருக்கக்கூடிய கிராமர் கொஸ்டின்ஸு அதெல்லாம் எப்படி அட்டன் பண்ணலாம் அண்டு அந்த டாபிக்லாம் என்னென்ன அப்படின்ற இன்ஃபோஸ் தான் உங்களுக்கு அடுத்திருக்க போகிறது ஓகே மூவ் ஆன் டு த டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர்ஸ் நேம் ஒரு போயமோட இல்லை ஒரு ப்ரோஸோட சப்ளிமெண்ட்ரியோட இது வந்து ரிலேட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை அப்படின்னு ஒரு போயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நைன்த்து டென்த்துன்னு நினைக்கிறேன் இப்போ இது எழுதுன ஆத்தர் யார் அப்படின்னு கேட்கக்கூடியது அதே மாதிரி ப்ரோஸாக இருக்கட்டும் செவன்டீன் ஆரஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸான ப்ரோஸ் ஒன்று இருக்குது நைன்த்து ஸ்டாண்டர்ட்டில் அதை எழுதினது யார் அண்ட் அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி பார்ட்டு மதர்ஸ் வாய்ஸ் லிட்டில் சைக்ளோன் த ஃபன் தி ஆடு தி இன் வியர்ஸ் நெய்பர் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் சப்ளிமெண்ட்ரின்னு வரும்போது சப்ளிமெண்ட்ரியில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அது எந்த கேரக்டர்ஸு முக்கியமாக அதில் வரக்கூடிய ஊர்கள் ஆத்தர் மென்ஷன் பண்ணக்கூடிய ஊரோட பெயர்கள் அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸோட நேம்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸ்டோரி வந்து தெரிஞ்சுருக்கணும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சிக்ஸ்த்து டு டுவெல்த் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்டோரிஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஹோமோஃபோன்ஸு இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஹோமோஃபோன் அப்படின்னு கேட்பாங்க ஹோமோ ஃபோன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஹோமோனேம்ஸ்னால் என்ன ஹோமோகிராஃப்ஸ்னால் என்ன ஹெட்டிரோனேம்ஸ்னால் என்ன இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் கிடையாது கண்டிப்பாக இது ஒரு நியமன தேர்வு அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸு டிஃபரென்ஸு இதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த போர்ஷன்ஸ் ஐ மீன் அந்த சிலபஸ் கவர் ஆகக்கூடியது இதெல்லாம் அதில் கவர் ஆகியிருக்குது டிஃப்ரென்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க கேள்விகள் இதிலிருந்தும் கேட்டிருக்காங்க அதாவது டெட்டு பேப்பர் டூவில் அப்போது அதே சிலபஸ் தான் எஸ்டிடிக்கு அப்படின்னு சொல்லும்போது நியமனத் தேர்வு அப்படின்ற அடிப்படையில் நம்ம இன்னமுமே கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சிக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஓகே அடுத்து பாருங்கள் அப்ரிவியேஷன்ஸு ஆக்ரோனேமு அண்டு அனகிராமு இப்போ அப்ரிவியேஷன்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி அப்படின்னா அதோடய அப்ரிவியேஷன் என்ன கூட்ஸ் அண்டு சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி ஆக்ரோனேம்னா என்ன இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அனகிராம்னா என்ன இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுத்தோட ஒன்று தொடர்புடையது இப்போ நீட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு அனகிராம் என்இஇடி அப்படின்றது அண்ட் அது ஒரு அப்ரிவேஷனும் கூட சில சமயம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு வந்து செக் பண்ணிடுவாங்க அதே மாதிரி அனகிராம் அந்த லெட்டர்ஸ் வந்து அந்த வார்த்தையில் மாறி இருக்கும் லெமன் அப்படின்னு கொடுத்துட்டு மெலன் அப்படின்னு கேட்பாங்க எம்இஎல்ஓஎன் மெலன் அப்படின்றது ஒரு வேர்டு தான் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸு இந்த மாதிரி பேட்டன் வேர்ட்ஸு இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்டு புக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னென் தேர் உங்களுக்கு அங்கங்கே வந்து கவர் ஆகிருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிளண்டிங் வேர்ட்ஸு பிளண்டிங் வேர்ட்ஸ்னால் எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்ஸு ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸு அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து மெக்கட்ரானிக்ஸு அப்படின்னு இருக்கும் ஒரு வேர்டோட இன்னொரு வேர்டு போது அது ஒரு புது விதமான ஒரு வார்த்தையை வந்து கொடுக்குறதுதான் வந்து பிளண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜோட யூஸ் தான் யூஸ் ஆஃப் லாங்குவேஜுக்கு கீழே அந்த ப்ராடு கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே வந்துடும் அண்டு கிளிப்டு வேர்ட்ஸு பெரிய வார்த்தை கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய சின்ன வேர்டை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் மெமோரேண்டம் அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னால் மெமோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிளிப்டு வேர்டு அமையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் வேர்ட்ஸு இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குடோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டு என்கரேஜ் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் வேர்ட் தான் அந்த மாதிரி நிறைய இன்னைக்கு யூசேஜில் இருக்கக்கூடிய ஃபாரின் வேர்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் டாப்பிக்கில் வந்து கவர் ஆகுது அடுத்து வந்து சிலபிஃபிகேஷன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு வேர்டை வந்து எப்படி சிலபிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி மோனோ சிலபிக்கு டை சிலபிக்கு ட்ரை சிலபிக் அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லைங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸை கொடுத்துட்டு அதில் எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம் அனிமல்ஸ் அந்த மாதிரி கேட்டகரிஸ் கொடுத்துட்டு அதாவது அது சின்ன குழந்தையில கப்பில் அதுக்கு ஒரு பேர் இருக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பேர் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம் இல்லை ஒரு வேர்டோட மூணு சினானிம் கொடுத்துட்டு ஒரு ஆண்டனிம் கொடுத்து கேட்கலாம் எப்படி வேணால் வந்து ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அப்படின்ற டாப்பிக்கு கீழே கொஸ்டின்ஸ் வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சிங்குலர் ஃபார்ம் சிங்குலர் கொடுத்துட்டு ப்ளூரல் கேட்குறது ப்ளூரலில் கொடுத்துட்டு சிங்கிலூரில் கேட்குறது அண்டு இதை வந்து மேட்சஸில் கேட்குறது அந்த மாதிரி இருக்கலாம் ரிப்போர்ட்டட் ஃபார்ம் ஆறு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆறு இன்டைரக்ட் ஸ்பீச் ஆறு டயலாக்ஸ் இது எல்லாமே ஒரு கேட்டகரி தான் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒருத்தர் சொல்கிறது போல் ரிப்போர்ட் பண்ணுறது அண்டு இன்டைரக்ட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோட இன்னொரு ஃபார்ம் தான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் இல்லைங்களா அந்த மாதிரி கொடுத்து கேட்குறது அதுலேயே ஃபில்லப்ஸை கொடுத்து கேட்கறது நடுவில் எந்த வேர்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறது இல்லை டேரெக்டாக டெஃபனிஷனில் இருந்தே கேட்குறது இந்த மாதிரி இந்த கேள்வி அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா போயம் லைன் கொஸ்டின்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு போயமோட லைனை கொடுத்துட்டு அதோட டிவைஸை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு அலிபிரேஷனாக சிமிலியா மெட்டாஃபரா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் சிமிலி அப்படின்னு சொன்னாக்கா ஆஸ் ஆர் லைக் இருக்கணும் மெட்டஃபர் அப்படின்னு சொன்னால் ஆஸ் ஆர் லைக் இல்லாமயே அந்த சென்டென்ஸ் வந்து கம்பேர் பண்ணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இம்பார்ட்டண்ட்டு அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா போயிட்டிக்கல் டிவைஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆர் போயிட்டிக்கல் டிவைஸ் ரெண்டும் ஒன்று தான் இங்கே எதுக்கு நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் வந்து டைரெக்டாக வந்து டெஃபினேஷனே கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜூமார்ஃபிசம் அப்படின்றது வந்து எய்தில் இருக்குது அது ஒரு பொயிட்டிக்கல் டிவைஸ் தான் அதோட வாட் இஸ் மீன் பை ஆர்ஃபிசம் அப்படின்னு கேட்டுட்டு கூட அந்த டெஃபனேஷனை வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுக்கலாம் கம்பேரிங் திங்ஸ் வித்து அனிமல் டேர்ம்ஸு கம்பேரிங் திங்ஸ் வித்து ஸ்பீஷஸ்ஸு எ அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டு கேள்விகள் கேட்கலாம் வெதர் ஒரு லைனை கொடுத்துட்டு அதை வந்து பொயிட்டிக்கல் டிவைஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம் இல்லை பொயிட்டிக்கல் டிவைஸோட அந்த டெஃபனேஷனே கொடுத்துட்டு அது எந்த டிவைஸ் அப்படின்னு சொல்லி உங்களை கண்டுபிடிக்க சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் நம்ம கூட கொடுத்துருந்தோம் இந்த இருக்கக்கூடிய எட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எப்படி வேணால் வந்து கேள்விகள் அமையலாம் இப்படி தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிராமரும் அதுக்கு இல்லை இல்லைங்களா ஒரு லைனை கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய நவுனை கண்டுபிடிக்க சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தெர் வாஸ் எ கலெக்ஷன் ஆஃப் புக் இந்த ரேக் அப்போது இதில் இருக்கக்கூடிய நவுன் எது இதில் இருக்கக்கூடிய வர்பு எது அட்வ எது அட்ஜெக்ட் எது அப்படின்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணி கேட்கலாம் அதே மாதிரி ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த ப்ரிப்போசேஷனை கேட்கலாம் அந்த மாதிரி இல்லை இன்டர்ஜெங்ஷன் கேட்கலாம் அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லும்போது சிக்ஸ்த்துலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் எப்படி வேணால் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த எட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் உங்களுக்கு கேள்விகள் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் சீக்வென்ஸு இந்த லாஜிக்கல் சீக்வென்ஸது பார்த்திங்கன்னா அப்படியே புக்கில் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக டாபிக் வைஸ் அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கோட் லாங்குவேஜ் கோட் லாங்குவேஜ்ன்றது என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆல்பபெட்ஸு ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்பாங்க கேபிஓவி பிஎஸ் ஜெட் அப்படின்றது ஜான்வரி அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு மந்த்துக்கு அந்த கோட் லாங்குவேஜ் எப்படி அமையும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கலோடு ரிலேட் ஆகியிருக்கக்கூடியது தான் அண்டு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் கவர் ஆகிருக்குது நிறைய ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து கேரக்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா அந்த கேரக்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்பாங்க அதே மாதிரி சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த குரூப்பு எப்படின்னா ஒரு கேரக்டர் நேமு கொடுத்துட்டு அவங்க யார் அப்படின்னு கேட்குறது ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குது சப்ளிமெண்ட்ரியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ராசிங் த ரிவர் அப்படின்ற சப்ளிமெண்ட்ரி டாப்பிக்கில் இருக்குது அந்த கேரக்டரு அவங்க யார் அவங்க வந்து ஒரு புவர் மில்க் அப்படின்றது அதோட ஆன்சர் இது எப்படி வேணும் இருக்கலாம் யாருன்னு கேட்கலாம் இல்லை அந்த டாப்பிக் எந்த தலைப்பின் கீழே அந்த பேர் வருதுன்னு கேட்கலாம் இல்லை அவங்க யார் அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு ஒரு பேர் கொடுத்துட்டு இந்த இவங்களுக்கு வந்து அவங்க எப்படி ரிலேட்டிவ் ஆகுறாங்க அப்படின்னு கேட்கலாம் தேர் ஆர் இன்ஃபோர்ஸ் இல்லைங்களா சப்ளிமெண்டரியில் அந்த ஒரு ஒரு ஸ்டோரி எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து இந்த கேள்விகள் வந்து அமையும் சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸுமே அப்படி தான் இதில் பார்த்திங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிக்கிலை டிபெண்ட் பண்ணி கேட்கலாம் ஆர்டிக்கல் தப்பாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த சென்டென்ஸ் வந்து தப்பாக இருக்கும் மூணு சென்டென்ஸ் தப்பாக இருக்கும் ஒரே ஒரு சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடியம் மீனிங்கு ஒரு இடியம் வந்து கொடுத்துட்டு அதோட மீனிங்கை வந்து கேட்குறது அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி அதில் வந்து அந்த மீனிங்கை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி கேட்குறது இது ரெண்டுமே இருக்குது இடியம் மீனிங் டைரெக்டாகவும் கேட்கலாம் சென்டென்ஸில் கொடுத்துட்டும் கேட்கலாம் அடுத்து வந்து கரெக்ட் பேர் ஆஃப் டிட்டர்மினர்ஸ் இது வந்து ஆர்டிகல்ஸ்லேருந்து உங்களுக்கு வரும் இது வந்து எல்லா புக்லேயுமே வந்து இருக்குது ஆர்டிகல்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க டிட்டர்மினர்ஸ்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அடுத்து வேர்ட்ஸ் அட்டர்டு பை ஹூம் சிம்பிளாக ஒரு ஃப்ரேஸு கொடுத்துட்டு யார் சொன்னது இந்த வேர்டை வந்து யார் சொன்னது அப்படின்றது போல் ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்தோம் அடுத்து வந்து மேட்சஸ் இந்த மேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவார்ட்ஸ் கொடுத்துட்டு ஆத்தர் வந்து கேட்குறது அதே மாதிரி அனிமலில் அதோட சவுண்டு இதெல்லாம் வந்து கேட்குறது ஒரு ஸ்போர்ட்ஸ் லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் அர்ஜுனா அவார்டு பத்மஸ்ரீ அவார்டு அது கொடுத்துருப்பாங்க இயர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அது கொடுத்துட்டு நீங்கள் மேட்ச் பண்ண சொல்லி கேட்குறது ஆத்தர்ஸை கொடுத்துட்டு அவங்க எழுதின புக்ஸு கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ண சொல்லி கேட்குறது டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் டாப்பிக்கில் லெசன்ஸ் இருக்குது ஸோ ஷேக்ஸ்பியரை பற்றி கூட கேள்விகள் வந்து கேட்கலாம் இதை யார் வந்து எழுதியிருக்காங்க ஐ மீன் இது அவரோட எந்த ட்ராஜடி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து கேட்குறாங்க அது வந்து நடந்து முடிஞ்ச யூஜிடிஆர்பிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எஸ்டிடியிலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாக நிறைய ஃபீல்டில் வந்து ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட எக்ஸாமுக்கு போகிறது சேஃபு ஏன்னா இது ஒன்று விட்டுடலாம் இந்த சப்ஜெக்டில் இதில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு கால்குலேட் ஆகி அது ஒரு மாஸ் நம்பர் ஆகும்போது நாளைக்கு ஓவரால் மார்க்ஸில் வந்து ரொம்ப வந்து ப்ராப்ளம் வரும் இல்லைங்களா ஒரு ஒரு மார்க்குமே வந்து இம்பார்ட்டண்ட்டு அப்படின்றத யோசித்து நீங்கள் படிக்க வேண்டி வரும் ஓகே அடுத்து வந்து சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனேம்ஸு இது ஃபஸ்ட்டே வந்து க்ளோசரிலேயே நான் சொன்னேன் ஒரு ஒரு லெசன்லேயும் ஒரு ஒரு போயம்லேயும் உங்களுக்கு வந்து க்ளோசரி பார்ட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அண்ட் அடுத்து கொஸ்டின் ஆஃப் அஃப்கோர்ஸ் டெட்டு பேப்பர் டூவாக இருக்கட்டும் அண்ட் எஸ்டிடியாக இருக்கட்டும் கண்டிப்பாக கொஸ்டின் டேக் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் கிடையாது முப்பது கொஸ்டினில் கண்டிப்பாக இது ஒரு கொஸ்டின் அப்படின்னு எல்லாேருக்கும் தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா ரைம் ஸ்கீம் இது வந்து போயமில் இருக்கக்கூடியது நம்ம வந்து பார்த்திங்க ஃபஸ்ட்டு பேசிக்கில் இருந்து சொல்லியிருப்போம் ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி ரைம் ஸ்கீம் எப்படி கண்டுபிடிக்கணும் இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாகவே வந்து வீடியோஸ் கொடுத்துருப்போம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்ப பேசிக்கான இன்ஃபோ தானே ரைம் ஸ்கீம்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானதாகவும் இருக்குது சில நேரங்களில் அதுக்காக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிஷனல் க்ளாஸு டிபெண்டன்ட் கிளாஸு இது எப்படி வேணால் அமையலாம் அண்டு அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளில் இருந்தே கூட வந்து சில சமயம் வந்து கேள்விகள் அமையுது இதில் பர்ட்டிகுலராக இந்த கிளாஸில் இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம் வேறு எது இதுலலாம் இந்த ஃபார்ம் வராது அப்படின்னு கூட கேட்டுடுவாங்க ட்வெண்ட்டி நடந்த லாஸ்ட்டு டெட்டு டூவில் பார்த்தீங்கன்னா புக்கில் இருந்த ஒரு சென்டென்ஸே வந்து அப்படியே கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து எஃபியூமிஸ்டேக் எக்ஸ்பிரஷன் இந்த எஃப்யூமிஸ்டேக் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது தான் நம்ம தமிழில் வந்து படிச்சுருப்போம் பாருங்கள் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி அப்படின்னு படிப்போம் இல்லையா அதில் மங்களம்னு வரும் பாருங்கள் அதே எக்ஸ்ப்ரெஷன் தான் எங்கேயுமே எப்படின்னா அதாவது ஒரு ஃப்ரேஸை வந்து ரொம்ப அதை அப்படியே சொல்லாமல் ரொம்ப பிளண்ட்டாக சொல்லாமல் அதுக்கு கொஞ்சம் மெருகேத்தி சொல்லக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது இறந்துட்டாங்க டயடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாசிட்டிவ்வே அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி வர்றது தான் வந்து எஃபியூ மிஸ்டேக் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்டு இம்பார்ட்டன்ட்டு டாப்பிக்கும் கூட புக்கில் கவர் ஆகியிருக்குது எதுக்கு நான் அப்பப்போ வந்து புக்கில் கவர் ஆகிருப்படின்னு சொல்கிறேன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைன் பை லைன் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்க்க முடியும் ஸோ இது புதுசாக இருக்கே ஒருவேளை இது புக்கில் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து க்ராஸ் பண்ணுவீங்க அண்ட் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கும் கூட அடுத்து டென்ஸு டென்ஸு வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்த் யூனிட்டில் பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய டென்ஸ் அந்த டுவெல் பார்ட்ஸுமே வந்து நம்ம சொல்லியிருப்போம் அடுத்து மாடல் வேர்ப்ஸு ஃப்ரேசல் வேர்ப்ஸு மாதிரி செமி மாடல்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸு அஃப்கோர்ஸ் அதுக்கு தனியாகவே வீடியோ இருக்குது டெஃபினட் ஆர்டிகல்ஸ்னால் என்ன இன்டெஃபினட் ஆர்ட்டிகல்ஸ்னால் என்ன எதை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இன்க்ளூடிங் ஏரர் ஸ்பாட்டிங்லேயுமே இது உங்களுக்கு கவர் ஆகிடுது அடுத்து வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இல்லைங்களா அடுத்து வந்து ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஆக்டிவ் அண்ட் பேசிவ்னு இப்போ வரும்போது ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது ஆக்டிவாக பேசிவான்னு கேட்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐடென்டிஃபை த ஆக்டிவ் சென்டென்ஸு ஐடென்டிஃபை த பேசிவ் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்கலாம் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் அண்டு இன்டைரக்டில் இல்லையா அண்டு ப்ரிப்போசிஷன்ஸ் அஃப்கோர்ஸ் இதை நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே பார்த்தோம் அண்டு தனியாகவுமே கொடுத்துருக்கோம் ஆத்தர்ஸ் அண்டு அவார்ட்ஸு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரஸ்கின் பாண்டு வந்து வாங்கியிருப்பாங்க நைன்டீன் நைன்டி டூவில் அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டேரா அப்படின்ற ஒரு ஒர்க்குக்காக வாங்கியிருப்பாங்க புக்கில் இருக்கக்கூடிய ப்ரிஸ்க்ரைப்டு ஆத்தர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது புக்கில் இல்லாமல் ஐ மீன் சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் இல்லாத ஆத்தர்ஸ் தனியாக நீங்கள் போய் தேடி படிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையாது புக்கில் இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ்க்கு ஆத்தர்ஸ் இன்ஃபர்மேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதை வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதுமானது இதுக்கு வந்து தனியாக வந்து நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்தெந்த ஆத்தர் கவர் ஆகியிருக்காங்க அவங்க எந்தெந்த அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனையுமே வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோவுமே உங்களுக்கு வரும் ஏன்னா ப்ரிஸ்க்ரைப்டு ஆத்தர் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஷேக்ஸ்பியர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக வீடியோஸ் வரும் அண்ட் அடுத்து வந்து ப்ளூரல் ஃபார்ம்ஸு ப்ளூரல் ஃபார்ம்ஸ் அப்படின்னா ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதோடய ப்ளூரல் ஃபார்மை கேட்குறது ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டர் இன் லா அப்படியே ஒரு வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய ப்ளூரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா டாட்டர்ஸ் இன் லா எஸ் வந்து சேர்ந்துருக்கும் இன் லாஸ்ன்னு சொல்லிட்டு எஸ் போட்டு கேட்குறது அந்த மாதிரி குழப்பமாக இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸு ஸோ ப்ளூரல் ஃபார்ம்ஸு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் சிங்குலர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ப்ளூரல் ஃபார்ம்ஸை வந்து பார்க்கணும் அண்டு பேசிக்ஸ் ஆஃப் ஃபோனெட்டிக்ஸு இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபனெட்டிக்ஸ்னால் வந்து இப்போது இங்கிலீஷ் மேஜர் இருக்காங்க டெப்த்தாக படிப்பாங்க யூஜிடி அந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன் வந்து இந்த டாபிக் நம்ம இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டிலேயே கேட்டிருக்காங்க அதாவது வாட் இஸ் மார்ஃபிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபனேஷனில் கேட்டிருக்காங்க ஏ மினிமல் யூனிட் ஆஃப் மீனிங்கு ஆர் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட்டு மார்ஃபிம்ஸ் இல்லையா அந்த மாதிரி ஒரு டெஃபனேஷனை கொடுத்துட்டு அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த யூசேஜ் இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு கண்டிப்பாக இந்த வரக்கூடிய எஸ்ஜிடியில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா டெட்லேயே இந்த கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இதை பார்த்துட்டு போக வேண்டியது இம்பார்ட்டன்ட்டு அடுத்து வந்து ஃப்ரேசஸ் அண்ட் க்ளாஸஸ்ஸு சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸு of அஃப்கோர்ஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அண்டு எரர் ஸ்பாட்டிங் எதுக்கு லாஸ்ட்டில் வந்து error ஸ்பாட்டிங் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க இல்லைங்களா கிராமர் ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் எந்த இடத்துல வேண்ணா இந்த error ஸ்பாட்டிங் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் ஆர்டிகில்ஸில் இருந்து சிங்குலர் ப்ளூரல்ல இருந்து அண்டு இருந்து ஒரு சப்போஸ் சில வேர்டை வந்து ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துட்டு கூட அது ஒரு ஏரோர் ஸ்பாட்டிங்காக வந்து கேட்கலாம் எது தப்பாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த வேர்டை வந்து வந்திருக்குது தப்பாக இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் எது இல்லைங்களா அந்த மாதிரி கேள்விகள் அண்டு இதோடு கூட லெவன்த்து அண்டு டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் புக் அட் த எண்ட் ஆஃப் த பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசேஜஸ் கொடுத்துருப்பாங்க பஞ்சுவேஷன் எப்படி யூஸ் பண்ணணும் ஐ மீன் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் கமானா எந்த இடத்துல யூஸ் பண்ணும் செமிகோலன்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணும் ஐஃபன்னா எப்படி பெராந்தசஸ்னால் எப்படி கேர்லி ப்ராக்கெட்ஸு அதே மாதிரி வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸு இதோட யூசேஜ்லாம் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுக்கு தனியாகவுமே வந்து நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கோட வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் அண்ட் இதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஒரு சில பேர் வந்து இந்த டாப்பிக்கு வந்து வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு பர்டிகுலராக கேட்கும்போது நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த லிங்க்குமே போஸ்ட் பண்ணிக்கிட்டுருக்கோம் அண்டு நீங்கள் வந்து லிங்க்கில் வந்து பாருங்கள் அண்டு பிளேலிஸ்ட்லேயுமே பாருங்கள் எல்லா டாப்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எரர் ஸ்பாட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தவிர மற்றது எல்லாத்துக்குமே வந்து நம்ம தனித்தனியாக போட்டிருப்போம் இன்க்ளூடிங் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா லெவன்த்தில் இருக்கக்கூடிய எண்ட் ஆஃப் த பேஜில் வரக்கூடிய பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இது எல்லாத்துக்குமே வீடியோஸ் கொடுத்துருப்போம் அண்ட் அது தமிழ்லையுமே கொடுத்துருப்போம் இந்த இடத்துல உங்களுக்கு நான் அதையுமே வந்து சொல்கிறேன் தமிழ்லேயுமே பார்த்தீங்கன்னா குறியீடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் அந்த வீடியோவுமே இருக்கும் ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் அது தமிழும் சரி இங்கிலீஷும் சரி ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வழக்கம் போல் உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப் டு திஸ் ஐ கன்க்ளூட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்